ரைட் சைடில் அந்த ப்ராப்ளம் வரும்போது டாக்டர் பார்த்தீங்களா? ஆ பார்த்தோம். என்ன சொன்னார்? அதாவது ட்ரீட்மெண்ட் எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க மேடம், ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல, இது ஏதோ பிசியோதெரப்பி கொஞ்சம் கொஞ்சம் பண்ணின்னு பாருங்க இது சரியாகும் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட்டு காட்டினது மேடம். சரிங்க. அங்கே தான் ஒரு 6 மாதம் காட்டினா அவங்களும் எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க, ஃபர்ஸ்ட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தாங்க, எல்லாம் நார்மலாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த அளவுக்கு எல்லாமே எடுத்தாங்க. அப்புறமா அதுக்கு ஆர்த்தோவில் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, ஆர்த்தோ இது பிரச்சனை கிடையாது, நரம்பு டாக்டரை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இதுக்கு நரம்பியலுக்கு எழுதி கொடுத்தாங்க. அங்கே போய் பார்த்ததுல என்ன சொன்னாங்க, நரம்பு தான் பாதிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டேட் கொடுத்தாங்க. அந்த டேட்டில் வந்து ஏதோ நரம்பு டெஸ்ட் மாதிரி எடுக்கணும், நீங்கள் அதுக்கு மட்டும் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே என்னாச்சு, எனக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு. அப்புறம் அம்மா வீட்டுக்கு வந்தேன், அம்மா வீட்டில் வந்து சும்மா அங்கேயே டெஸ்ட்டு மட்டும் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, எதுவும் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலன்னு சொல்லிட்டு இங்கே தாமரத்தில் நரம்பு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணோம். அவர் என்னாரு, ரொம்ப லேட் ஆயிடுச்சுமா, ஃபர்ஸ்ட்லேயே வந்திருந்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவு க்ளியர் பண்ணியிருக்கலாம், இவ்வளோ நாள் சும்மா டெஸ்ட்டே எடுத்துக்கிறாங்க, எந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறானே, இது அதிகமாக இருக்கிறதுக்கு அதிகமாகினே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு 6 மாதம் போன உடனே ஒரு 1500 ரூபாய்க்கு டேப்லெட் அது இது இன்ஜெக்ஷன் அப்படி எழுதி கொடுத்தாருங்க. போட்டுனே வந்து அதுக்கப்புறம் கையில் நடுக்க ஆரம்பிச்சிச்சு, அந்த டேப்லெட் போட போட நடுங்கிறது ஆரம்பிச்சுது. அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன், சார் டேப்லெட் போட்டால் ரொம்ப நடுக்கமாக இருக்குது கை, ஏதாவது பிடிச்சோம்னா நடுங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன். சரி பவர் உங்கள் டோஸு அதிகமாக இருக்குது ஒத்துக்கல போல, சரி கம்மி பண்ணி போன்ட்டு அப்படியே டேப்லெட் அப்படியே கம்மி பண்ணிக்கினே வந்தாருங்க. கடைசி என்ன பண்ணாங்க, ஒரு 10 நாள் டேப்லெட்டே போடாதீங்க, எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். 10 நாள் நான் டேப்லெட் போடாத விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே உட்காந்து ஓரளவுக்கு பிடிச்சி கிடிச்சி எழுந்துருவேன், ஆனால் டேப்லெட் நிறுத்தின பிறகு என்ன ஆச்சுன்னா கீழே உட்காந்து ஏந்திருக்க முடியல, இடுப்பு நிமிரல, ஏந்திருக்கவே வரல.